குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் பிஷஜ பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நம. ஸ்ரீ சத்குருபாதாரவிந்தயோ சரணாரவிந்தாபியா நம. இல்லாமல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி வந்துட்டே இருக்கும். ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அதனால தான் இந்த 60 ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் 60 வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும். அப்போ அது வரும்போது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில். மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி. அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும், உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும். அதே போல் தீ விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய வெடி விபத்துக்கள், அணு உலைகளால் வரக்கூடியது, வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் கூட சேரும்போது கலகம், டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 ஏப்ரல் 15 தேதி வரையிலும் அரசியல் கழகம் படு சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கும். நிறைய அரசியல் கழகம் ஏற்படும். ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிண்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் கழகம் நிறைய ஏற்படும். அரசியல்வாதிகள், நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு. எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போகுது, 12 ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே, வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது. சனி பயிற்சியும் இல்லை, ராகு கேது பயிற்சி. அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக, வருஷம் பிறந்த உடனே சித்திர மாதத்திலேயே 20ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப்போகுது. அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார். இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க. ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க, மீனம் மற்றும் கன்னியிலே இருக்க போகிறார்கள். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய மாற்றங்கள். ஆனால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம், நேற்று வரலும் வேலைக்கு போயிட்டு இருந்தார்,
இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறாரு ஒருத்தர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு படித்தார், ஒரு அடிமை தொழில் செஞ்சார், ஒரு இடத்துல வேலை செஞ்சார், அப்புறம் வேலை கற்றுக்கிட்டார், அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பித்தார், அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், அப்படி படிப்படியாக வளர்ந்து போனார். உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை செஞ்ச தொழிலதிபராக மாறிவிடலாம், எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம். அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும். அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ வரப்போகுது, அதாவது ஜூலை மாதம் 15 தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14 தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, ரிஷபராசி குரு இருக்கிறார், கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான வருஷம், மிக சிறப்பான வருஷமாக மீனராசிக்கு அமையப்போகிறது. பொதுவாக மீனராசி அன்பர்களை எல்லாருக்குமே என்ன ஒரு கவலையாக இருக்கணும், நமக்கு 7 சனி நடக்குது, சனி பகவான் போட்டு நம்மளை பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குங்க சாமி, இப்போ போய் இந்த தமிழ் புத்தாண்டு நடக்குதே, நீங்கள் நல்லா இருக்குன்னு வேறு சொல்கிறீங்களே, இதை நான் எப்படி நம்புறது, நம்புறதா இல்லையான்ற சந்தேகமே முதல்ல இந்த மீனராசிக்கு இருக்கும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பேரு தான் குரோதியே தவிர குறிப்பாக மீனராசிக்கு சுப பலன்களை நற்பலன்களை வாரி வழங்குகிறது இந்த தமிழ் புத்தாண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் ராசிக்கு 7 இருக்கக்கூடிய கேதுவும், நான் தமிழ் புத்தாண்டு இந்த ஓப்பனிங்கில் சொன்னேன், அப்போ முதல் பதிவில் என்ன சொன்னேன், கிரக அமைப்புகள். அப்போ மீன ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 7 இருக்கக்கூடிய கேது, இந்த ராகு கேதுவை யார் பார்க்குறாங்கன்னா உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார், இந்த வருஷம் முழுவதும் பார்க்கிறார். ராகு உங்கள் ராசியை விட்டு வெளியில் போகிறவர்களும் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்குறார் குரு, ஃபுல் கேரண்டி கொடுக்குறார், நீ சிறப்பாக இருப்பப்பா கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் உன்னை, நான் 2வது வீட்டில் இருந்தவர்களும் என்னால் கவனிக்க முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். மீன ராசி என்பர்களே கவலை வேண்டாம், குரு பார்வை உங்களை பார்க்கலையே தவிர குரு பார்வை உண்டு, அல்லது குருவால் நன்மை உண்டு. உங்கள் ராசிக்கு 7 பாவத்தை பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 9வது பாவத்தை பார்க்கிறார், இது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். மீனராசிக்கு 7 பாவம் எதுங்க, கன்னியை குரு பார்ப்பார், வருஷம் முழுவதும் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 9 பாவம் எதுங்க, விருச்சகம் அதை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 11வது பாவம் எதுங்க, மகரம் அதையும் பார்ப்பார். அப்போ 5, 9, 11 சுபஸ்தானங்களை உங்கள் ராசிநாதன் வருடம் முழுவதும் பார்க்கிறார். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே மீன ராசிக்கு சிறப்பாக உள்ளது, 90% கூட நம்ம சொல்லலாம், தப்பே கிடையாது. வெறும் 7 சனி 7 சனின்னு சொல்லிட்டு சனியை வச்சு நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்காதிங்க. அந்த சனி பகவானையும் தாண்டி, அந்த சனி பகவான் கூட தற்சமயம் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் கூட இப்போ உங்களுக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு.
சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலுமே கூட நீங்கள் கால் மேல் கால் போட்டு ஜம்முன்னு ஏறியோ எதுக்க உட்காந்துருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். சிரித்த முகத்தோடு நீங்கள் ரொம்ப எப்பயும் ஸ்மைலிங் ஃபேஸோடு உலா வரலாம். மாமனார் மாமியார் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ மீன ராசி அன்பர்களே, 5, 7 மற்றும் 9, 11 பாவங்கள் எல்லாம் அங்கே வலுப்பெறுகிறது. லாபங்கள் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், புதிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும் மீனராசிக்கு? உங்கள் நீங்கள் செஞ்சிருக்கிற தொழில், உங்களுடைய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் இதை செய்யாத, நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நீயே செய்யணும், உங்களை நம்பி ஒப்படைக்கலாம். வேலை பலு அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். உங்களுடைய திறமையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தலாம். புதிய கலைகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ஃபேமிலிக்கு எல்லாம் இருப்பீங்க, ஒரு கார் டிரைவிங் போய் டிரைவிங் கற்றுப்பீங்க. அதே போல் சிறு சிறு தொழில்கள், சிறு சிறு தொழில்கள்னால் ஒரு டெய்லரிங் கற்றுக்கிறது, ஒரு எம்ப்ராய்டரி கற்றுக்கிறது. சின்ன ஃபேமிலி கேளாக இருந்தால், குடும்ப பெண்களாக இருந்தால், அதுக்கு ஏற்றாற் போல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல கலைகள், துணை வேலை வாய்ப்புகளை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலை வாய்ப்புகளில் சிறந்து விளங்கு. கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும், கவலை வேண்டாம். மீனராசி அன்பர்கள், இதே ஒன்று ஒரு கைத்தொழில் உங்களை விவசாயம் கை கொடுக்கும், அதுவும் ஒரு கைத்தொழில் தான். நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக கூட இருக்க இருந்துட்டு போங்களேன், ஃபேமிலியாக இருங்களேன், ஆனால் இந்த சமயம் அரசியல் சொல்லப்படாது, விவசாயம் கை கொடுக்கும். அப்போ ஏதோ ஒரு கைத்தொழில் உங்களை காப்பாற்றும். சைட் பிஸ்னஸ், சிறு தொழில்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் பெரிய பெரிய தொழிலும் சிறப்பாக நடக்கும், கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அப்போது 9 இருக்கக்கூடிய 7 இடத்துல 1, 7 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கூட மறைமுகமாக உங்களுக்கு நன்மையை செய்யும். ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிறதால குரு சண்டால யோகம், குரு ராகு தொடர்பு, இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம யோகத்தையும் இங்கே பேச வேணாம். நடக்க வேண்டிய நன்மைகள் தடைகள் இல்லாமல் நடந்தா போறோங்கிறது தான் நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லுவேன். என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதுதான் சொல்லுவேன், எனக்கு அந்த யோகம் வேணும், இந்த யோகம் வேணும், யோகமே வேணாண்டா. நடக்க வேண்டிய விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடந்தால் அதுவே போரும். அது தடை வராமல் நீ பார்த்துக்கோ. உன்னுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டது, அவ்வளோதான். அதில் வந்து தடைகள் வராமல், குறைகள் வராமல் இருக்குமே ஆனால் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இதுதான் என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ மீன ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். கால நேரத்தை கவனித்து கொண்டிருக்க வேண்டும். கால நேரம் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும், நீங்களும் கால நேரத்தை கவனிச்சுட்டு இருக்கணும். அப்போ நிச்சயமாக அனுகூலமான கால நேரமாக இது உங்களுக்கு அமைகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு அனுகூலமான கால நேரமாக அமைகிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், 90 கிட்டத்தட்ட ஒரு 90% உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது இந்த தமிழ் புத்தாண்டு. பல ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசிக்கு பல நன்மைகள் நடக்கப் போகுது. எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையில் சிறந்து விளங்குவீங்க. நீங்கள் அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், சினிமா துறையில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம், துணை நடிகர்களாக இருக்கலாம், சிறு சிறு வேடங்களாக இருக்கலாம், சின்ன திரையாக இருக்கலாம், அதே போல் விளையாட்டுத்துறையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அதே போல் ஜாப் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் என்னை மதிக்கலை, அல்லது கொஞ்சம் என்னை ட்ரபுள் பண்ணுறாங்க, வேணும்னே என்னை இரிட்டேட் பண்ணுறாங்க, வேணும்னே, இதெல்லாம் 7 நடக்கும். அப்போ அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிச்சுக்கிறது? கவலையே படாதீங்க, அம்பாள் இருக்காங்க, வாராகி இருக்கிறாங்க,
வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவார். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா, மனசு கஷ்டமாக இருக்கா, வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கா, கவலையே படாதீங்க. மீனராசி என்பதில் உங்கள் வேலையை காப்பாற்றலாம். நிலையான உத்தியோகம், நிரந்தரமான உத்தியோகம், அது அம்பாள் வாராகி உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதே போல் இடமாற்றங்கள், ப்ரமோஷன்ஸு, ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ஒரு ப்ரமோஷன் வேணும், நிச்சயமாக அம்பாளை வேண்டுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல காலம் பிறக்கின்றது. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், பண நெருக்கடி, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், அதாவது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது அசட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ அது வீண்படி அவமானங்களாக இருக்கலாம். ஜாப்பில் வந்து மெயினாக மான அவமானங்கள், அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ, ஐடி ரைட் சம்மந்தப்பட்டது, பதவி போட்டிகள், அதெல்லாம் தான் நான் அந்த போட்டி பொறாமைகள், செய்வினை கோளாறுகள் அதுதான் சொன்னேன். அப்போ வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். பயம், ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான பயம் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அந்த பயம் விலகும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீன ராசி அன்பர்களே, உங்கள் மனசு எதுக்கு பயப்படுதுனே தெரியாது. ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் விலகும், பதட்டம் விலகும், அந்த கஷ்டங்கள் விலகும், மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகும், நிலையான மகிழ்ச்சி ஏற்படும் மீனராசி அன்பர்களே. அதே போலத்தான் ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள், அதை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியங்கள், இவை எல்லாமே கூட மனமகிழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நோய்கள் விலகும். அப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அரசியல் சூழ்ச்சிகள், அது குடும்பமானாலும் வேலையானாலும் தொழிலானாலும், தொழில் சிறப்பாகவே நல்லா சாமி, குடும்பம் நல்லபடியாக இல்லை, ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, சனி பகவான்னாலே கலகம், தெஃப்ட், திருட்டு சம்மந்தப்பட்டது, கிட்ட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க ஏமாத்துறது, ஏமாறுவது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமைகிறது. இப்போ இன்னும் கூட உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், இது எனக்கு நடக்கமா சாமி, இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் இதை பற்றி சொல்லவே இல்லையே, என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளே நிறைய இருக்கலாம். உங்கள் கேள்விகளோடு வாருங்கள். அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள், அம்பாள் உங்களை வழிநடத்துவாள், நிலையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.